வணக்கம், நான் டாக்டர் அருணாதேவி. இன்னைக்கு சித்த மருத்துவ தத்துவம் பகுதியில் பார்க்க போகிறது மணத்தக்காளியை பற்றி தான். இதனுடைய சிறப்பு அம்சங்களையும் குணங்களையும் நாம் தெரிந்துக்கலாம் வாங்க. மணத்தக்காளி அப்படின்றது ஒரு சிறு செடி தான். இதன் குடும்பம் அதாவது எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தா அது சொலானேசியே குடும்பம்தான். இந்த செடின்னு பார்த்தா குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம்னு எல்லா இடத்துலையும் விளையக்கூடியது தான். அதாவது வயல்பகுதி, சாலை ஓரங்களில், வீட்டுக்கு வெளியில் இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது விளையக்கூடியது தான் மணத்தக்காளி செடி. இதனுடைய இலை, காய், கனி, வேர்னு எல்லா பகுதியிலையுமே நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்குது. சிறப்பாக, அதாவது சிறப்பான ஒரு ரகசியம் ஒன்று சொல்லணும்னா, நாம் அலட்சியப்படுத்தும் இந்த மணத்தக்காளியானது சித்த மருத்துவ தத்துவத்தில் சொல்லப்படுற பொதுவான கற்ப மூலிகையில் ஒன்று. அது என்ன கற்ப மூலிகை, காயக்கற்பம், கற்ப மருந்துன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா நம்ம உடலில் நோய் இல்லாமல் நல்ல நிலையில் ரொம்ப நாள் உயிர் வாழ நாம் பின்பற்றும் முறை தான் காயக்கற்ப முறை. அந்த காயக்கற்ப முறைக்கு கற்ப மூலிகை, கற்ப மருந்துகள்னு நம்ம சித்தர்கள் வந்து அமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாமளும் ரொம்ப நாள் நம்ம உடலில் நோய் இல்லாமல் உயிர் வாழலாம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ அப்படிப்பட்ட கற்ப மூலிகையில் ஒன்று தான் இந்த மணத்தக்காளி. இவ்வளோ நாள் இது நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம். இது தெரிஞ்சிருந்தால் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் எப்பவுமே கிடைக்கக்கூடிய இதை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுருந்தோன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அது சரியாக தான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல. இதுக்கப்புறம் மணத்தக்காளியை எந்தெந்த ஃபார்மில் சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ன்றதை தெரிஞ்சு நாமளும் இது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி நன்மை காண்போம். ஓகே, அறிவியல் பூர்வமாக மணத்தக்காளியை பற்றி சொல்லணும்னா, மணத்தக்காளியினுடைய தண்டு, இலை, விதை இவை எல்லாற்றிலும் சொலானின் அப்படின்ற ஆல்கலாய்டு சாப்போனின் இருக்குது. இதனுடைய மருத்துவ தத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணத்தக்காளியினுடைய பழத்தை சாப்பிடும்போது சாதாரணமாக வரக்கூடிய ஜுரம், கண் நோய் இதெல்லாம் வராமல் இருக்க ஒரு ப்ரிவென்டிவாக நமக்கு யூஸ் ஆகுது. அதுபோக இந்த மணத்தக்காளியினுடைய தண்டு சொரியாசிஸ்னு சொல்லப்படுற தோல் நோய்களையும் வந்து போக்கக்கூடிய அதிசயம் உடையது. அடுத்ததான் இதனுடைய இலை. அம்மாடி, எனக்கு ரொம்பவே பிடித்த ஒன்று, நிஜமாக சொல்கிறேன், மணத்தக்காளியினுடைய கீரை இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா வதக்கி உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு துவையல் பண்ணி அம்மா கொடுப்பா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு தொட்டுக்க, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட, இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எனக்கு சப்போஸ் வாய்ப்புன்னு இல்லை, உடல் ஹீட் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஏதாவது அச்சரம் வந்திருக்கு அப்படின்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு 1 or 2 days நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். எனக்கு எந்த விதமான இங்கிலீஷ் மெடிசன்ஸும் தேவையில்லை, வேறு எந்த மெடிசனுமே தேவையில்லை, இதுவே எனக்கு சரியாயிடும். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. அண்ட் மற்ற கீரைகளை விட எனக்கு மணத்தக்காளி வந்து அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு கீரை. அதை துவையல் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இந்த இலையை சமைத்து துவையல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண்ணு, நாக்கு புண்ணு, அச்சரம் வர்றது, குடல் புண்ணு இப்படி எல்லாமே ஓடிடும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சிறப்பம்சம் கொண்டது. ஆக மொத்தம் இந்த மணத்தக்காளியினுடைய காய், கனி, இலை, வேர் இது எல்லாத்தையுமே நம்ம ஊறுகாயாகவோ இல்லை வற்றலாகவோ இல்லை கறி செஞ்சோ இல்லைனா ஒரு குடிநீர், அதாவது கஷாயம் இட்டோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம வந்து சாப்பிட்டோம், எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர் வாழ நல்ல உடல் நலம் நல்கும். அண்ட் ஃபைனலி, மணத்தக்காளி தத்துவம்னு ஒரு சொல் விட்டுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய சித்தர்கள். மணத்தக்காளியை ஏதாச்சும் ஒரு முறையில் சாப்பிட்டுட்டு வந்தால் திருமணத்தால் உண்டாம் மகிழ்ச்சி உண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு ஃபார்மில் நாம் இந்த மணத்தக்காளியை அப்போ அப்போ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே, மணத்தக்காளியினுடைய ரகசியமும் தத்துவத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம எந்த முறையில் பயன்படுத்த போகிறோன்றதுல தான் நம்மளுடைய சாமர்த்தியமே இருக்குது. அதனால தான் இப்போ மணத்தக்காளி வற்றலை என்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத நான் மேட் கிச்சனில் சொல்கிறேன், நீங்களும் பார்த்து பயனடையுங்கள். அனைவருக்கும் நன்றி. மேலும் மேட் கிச்சனில் சொல்லப்படுற சித்த மருத்துவ தத்துவத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.